rocket. Subscribe to watch more videos. தவளை இளவரசர். தேவலோக இளவரசர் வானத்து வழியா பறந்து வந்தாராம். அப்போ இந்த பூமியோட அழக பார்த்துட்டு இந்த அழக கிட்ட போய் ரசிக்கலான்னு கீழே இறங்கி வந்தாராம். இந்த பூமியோட அழக கண்டு வியந்து போனாராம். இந்த பூமியிலே பறக்காம விட்டுடோமே நினைச்சு வருத்தப்பட்டாராம். இளவரசர் ஒரு ஆத்தை பார்த்துட்டு நீந்தலான்னு போனாரு. அப்போ ஆத்துல இருந்த ஒரு தாமர மலரை பார்த்துட்டு ரசிச்சிட்டே இருந்தாராம். அந்த இளவரசர் காட்ல ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாரு. இளவரசர் அந்த காட்ல ஒரு சூனியக்காரிய பார்த்தாரு. அந்த சூனியக்காரிய பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டாரு. இளவரசர் மலமேல இருந்து உருண்டு வந்து அந்த சூனியக்காரிய இடிச்சிட்டாரு. இளவரசர் இடிச்சதுனால சூனியக்காரி வச்சிருந்த அந்த மேஜிக் பாட் ஆத்துல விழுந்துருச்சு. கீழே விழுந்து எழுந்த அந்த சூனியக்காரி மேஜிக் பாட் ஆத்துல விழுந்ததை பார்த்து ரொம்ப கோவப்பட்டாங்க. கீழே விழுந்த இளவரசர் ஒன்னும் புரியாம தடுமாறி நின்னாங்களாம். ரொம்ப கோவப்பட்ட சூனியக்காரி இளவரசர தவளையா மாறிடணும்னு சொல்லி சாபம் விட்டாங்களாம். சூனியக்காரி சாபம் விட்டதுனால இளவரசர் தவளையா மாறிட்டாரு. தவளையா மாறின இளவரசர் சூனியக்காரி கிட்ட என்னை எப்படியாச்சும் மறுபடியும் இளவரசரா மாத்திருங்கன்னு சொல்லி கெஞ்சினாரா. அவரை பார்த்து பரிதாபப்பட்ட சூனியக்காரி ஒரு இளவரசி கைப்பட்டா நீ தவளையில இருந்து மறுபடியும் இளவரசரா மாறிடுவேன்னு சொன்னாங்க. சூனியக்காரி சொன்ன மாதிரி மறுபடியும் இளவரசரா மாறுறதுக்காக அந்த தவளை ஒரு இளவரசிய தேடி போச்சான். ஒரு இளவரசி ஒரு பந்தை வச்சு விளையாடிக்கிட்டே வந்தாங்க. அப்போ அந்த இளவரசியோட பந்து ஆத்துல விழுந்துடுச்சாம். இளவரசி ஆத்துல அடிச்சிட்டு போற பந்தை பார்த்து ரொம்ப அழுதாங்களாம். அப்போ தவளையா மாறின இளவரசர் நம்ம இளவரசிய பார்த்துட்டாரு. தவளை இளவரசிக்காக அந்த பந்தை எடுத்துட்டு வர போச்சு. அந்த தவளை இளவரசி கிட்ட பந்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு. பந்தை கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு தவளை இளவரசி கிட்ட கேட்டுச்சு. இளவரசி தவளைக்கு அரண்மனையில விருந்து தரேன்னு சொன்னாங்க. விருந்து தரேன்னு சொன்னதுனால தவளை சந்தோஷத்துல குதிச்சுது. தவளை அந்த பந்தை இளவரசி கிட்ட கொடுத்துச்சு. பந்தை வாங்கின இளவரசி தவளை அரண்மனைக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டாங்க. தவளை இளவரசி ஏமாத்திட்டாங்கன்னு சோகமா இருந்துச்சு. தவளை மற்ற நண்பர்கள் கிட்ட இளவரசி ஏமாத்தினத சொல்லுச்சு. மத்த தவளைங்கெல்லாம் இந்த நாட்டு ராஜா கிட்ட போய் நீதி கேட்க சொல்லி சொன்னாங்க. அந்த தவளை ராஜா கிட்ட நீதி கேட்கலான்னு வேகமா போச்சு. அரண்மனைக்கு போன தவளை ராஜாவை எப்படி வெளியில கூப்பிடலான்னு யோசிச்சுது. அப்போ அரண்மனைக்கு வெளியே இருந்த ஒரு மணிய அந்த தவளை பார்த்துச்சு. அந்த மணிய தவளை உயரமா குதிச்சு அடிக்கலான்னு நினைச்சுது. தவளை அந்த மணிய உயரமா குதிச்சு அடிச்சிருச்சு. அரண்மனைக்கு வெளியே வந்த ராஜா தவளை கிட்ட உனக்கு என்ன நீதி வேணும்னு கேட்டாரு. தவளை ராஜா கிட்ட இளவரசி எனக்கு விருந்து தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுச்சு. ராஜா இளவரசி கிட்ட நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி அந்த தவளைய விருந்துக்கு கூப்பிடுன்னு சொன்னாரு. இளவரசியும் ராஜாவும் தவளைய அரண்மனைக்கு விருந்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அரண்மனையில இருந்த அந்த ருசியான உணவை தவளை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுச்சு.
இளவரசியும் ராஜாவும் அந்த தவளைய ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா சாப்பிடுன்னு சொன்னாங்க. அப்போ அங்க வந்த தேனி ஒண்ணு இளவரசிய கொட்டிடுச்சு. தேனி கொட்டினதுனால இளவரசி வலியால கொத்தினாங்க. தேனி இளவரசிய கொட்டினத பார்த்த தவளை அந்த தேனிய புடிச்சு சாப்பிட்டுச்சு. இளவரசி தவளை கிட்ட நீ ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்க. மூணு பேரும் அந்த உணவுகளை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மேலே இருந்த விளக்கு கீழே விழற நிலைமையில ஆடிக்கிட்டு இருந்தத அந்த தவளை பார்த்துச்சு. அந்த விளக்கு இளவரசி மேல விழக்கூடாதுன்னு தவளை இளவரசிய கீழே தள்ளி விட்டுடுச்சு. விளக்கு இளவரசி உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துல தொப்புன்னு விழுந்துச்சு. இளவரசி நன்றி சொல்லி அந்த தவளையோட தலைய தடவி கொடுத்தாங்க. இளவரசி கைப்பட்டதனால அந்த தவளை மறுபடியும் இளவரசரா மாறிட்டாரு. இளவரசர் இளவரசி கிட்ட ரொம்ப நன்றின்னு சொன்னாரு. என்ன குட்டீஸ், உங்களுக்கும் கஷ்டம் வரும் பொழுது இந்த இளவரசர மாதிரி மனம் தளராம இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும். Subscribe to watch more videos.